ஸ்ரீ குருப்போ நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்ரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பார்வையை விட்டு குரு பார்வைக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இருக்குது. அந்த சனியின் 10ஆம் பார்வையில் சுக்கரன் இருக்கார். அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு, சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த சுக்கர பெயர்ச்சிக்கு அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு சுக்கரன் பெயர்ச்சியானதற்கு பிறகு புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு கெடு பலன்களை நடக்கும், கெடு பலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு. தை மாதம் 6ஆம் தேதி அதாவது தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை, அதுக்கு அடுத்த 2வது நாள் அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது தை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2வது நாள் தை கிருத்திகை சுக்கர பெயர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தை 18ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி தை 18ங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பார்வையை விட்டு வெளியில் வராரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தை 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு, இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம் இருக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு, அதாவது தனுசு ராசியை விட்டு பெயர்ச்சியாகி மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசி பலனுக்கு பார்க்கலாம். இந்த மாத கடைசி தை மாத கடைசி பிப்ரவரி 11 தை 28 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும், என்ன சங்கடமான பலன்கள், அந்த கிரகங்கள் வந்து 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சுபமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா தை 1 தை பொங்கல், தை 2 மாட்டுப்பொங்கல், தை 3 காணும் பொங்கல், ஜனவரி 25 தை 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் முருகனுக்கு உண்டான விசேஷம், முருகனுக்கு உண்டான நாள் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தை 6ஆம் தேதி தை 11ஆம் தேதிக்கு முன்னாடி தை 6ஆம் தேதி தை கிருத்திகை, அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தை 26ஆம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை, இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். தை 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம். தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு. சப்போஸ் அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் பண்ணலாம். சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்காரு சார், நான் எப்படி சார் பண்ணுறது, நீங்கள்லாம் பண்ணக்கூடாது,
தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க. அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது, அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அவரை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னோர்னா இறந்தவங்களை சொல்கிறது. உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், அப்பா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் இங்கே வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த தை மாத ராசி பலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டுமென்றால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை, இந்த விவரங்களை, பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7200009918 எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க, பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8015131149 அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க வெளியூர் நண்பர்கள், நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த 72 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இனி உங்கள் ராசிக்குண்டான பராபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி செவ்வாய் பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி அன்னைக்கு உச்ச பலத்தை அடைகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்து உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது என்ன சார் பாக்கியம் அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் செவ்வாயின் பார்வை, 3ஆம் இடம் 7ஆம் பார்வை, 4ஆம் இடம் 8ஆம் பார்வையாக கிடைக்கிறது. அதே சமயம் விரயஸ்தானத்துக்கும் செவ்வாயின் பார்வை இருக்குது, அந்த இடத்துல குரு இருக்கார். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால பூமி தொடர்பான, வீடு தொடர்பான செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த ஃபர்னிஸ், அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் செலவுகள் ஏற்படும், அது உங்களுக்கு சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான செலவுகளாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் தொழில், சொந்தமாக தொழில் நடத்துகிறவராக இருந்தால் அந்த தொழில் நிறுவனத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி தேவையில்லை, அந்த இத்தனை நாளாக வாடகை ஃபேக்ட்ரியில் இருந்திருப்பீங்க, இப்போ சொந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மருத்துவ செலவுகளின் மூலமாக அவருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது, அதனால் சுப செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த இடத்துல ஏற்கனவே சூரியன் செவ்வாயும் வந்து சேர்றாரு, சுக்கரனும் வந்து சேரப்போகிறார் மாத கடைசியில். இதனால் உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால 7ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த திருமண விஷயத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும், அதாவது இடமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் செலவுகளை கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னேன். ஆனால் திருமண மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஸோ குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நல்ல செய்தி வருமானம் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதம், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமும் நல்ல பலன்கள் தான், அதனால் கவலைப்பட வேண்டாம், வருமானத்துக்கு குறைவு இருக்காது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாத முற்பகுதியில் பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு முன்னாடி
எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இடுப்பு பகுதியில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அந்த இன்ஃபெக்ஷனுக்குண்டான மருத்துவ உதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், பிராயசித்தம், பிரார்த்தனை, எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கர்ச்சீஃப் வந்து வெள்ளை கலரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வழிபடுங்கள், மகாலட்சுமியை வழிபடுங்கள், உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான் இங்கே எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.